வணக்கம் நண்பர்களே. சோழர்களுடைய வரலாறையும் கற்பனையையும் கலந்து அமரர் கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன். இது கல்கி இதழில் வாரந்தோறும் வெளியானது. இது கல்கி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சா ஒரு தொகுப்பாக இதை வெளியிட்டாங்க வார வாரம். புத்தக ரசிகர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் கல்கி அவர்களுடைய கலெக்ஷன்களை பத்திரமாக வார வாரம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்து அதை பைன் பண்ணி இன்றைக்கு வரைக்குமே பொக்கிஷமாக வச்சுருக்கிறவங்க நிறைய வாசகர்கள் இருக்காங்க. அந்த தொடர் அவ்வளவு திருப்பங்களோடு சுவாரஸ்யமாக வார வாரம் வரதை படிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்து பைன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அன்றன்றைய கதைகளுக்கு தகுந்த ஓவியங்கள், அழகழகான கலர்ஃபுல்லான ஓவியங்கள் அந்த பகுதியில் இடம்பெறும். அடுத்தது என்ன கதை அப்படிங்கிறது அந்த ஓவியத்தை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஓவியங்களாகவும் இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து 5 பாகங்களும் கலெக்ட் பண்ணி அதை புத்தகமாக பைன் பண்ணிக்கும் நிறைய வாசகர்கள் வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா இது சாதாரண ஆள் பண்ணனதில்லை. நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒரு ரசிகனால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். வேறு வேறு விதமான பைண்டிங்கில் நிறைய பதிப்பகங்கள் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வெளியிட்டுருக்காங்க. அது இன்றைக்கு வரைக்குமே விற்பனையில் சாதனையும் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி சாப்பிட்ற மாதிரியான அந்த பழைய புத்தக பைண்டிங்கள் இருக்குது இன்றைக்குமே. அந்த புத்தகத்தோட அட்டை, மேல் அட்டையை பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு. 1997-98களில் கல்கியில் வந்த கல்கி கலெக்ஷன்ஸ் புத்தகங்கள் என்னுடைய சகோதரி கிருஷ்ணவேணி அவங்க எடுத்து இதே போல் பத்திரப்படுத்தி பைண்டிங் பண்ணியும் வச்சுருக்காங்க. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் கதை சுருக்கம் நம்ம யமுனையின் களத்தில் வந்துட்டுருக்கு. அதற்கான ஓவியங்கள் தேவைப்பட்டது. அப்போ தான் அந்த புக்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். பேப்பரெல்லாம் கொஞ்சம் அப்படியே பழுப்படைஞ்சு இருந்தாலும் அந்த பைண்டிங் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. மேல் அட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கொஞ்சம் அப்படியே பசியெல்லாம் போட்டு ஒட்டி புதிய ரேப்பர் போட்டு அந்த புத்தகங்களுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே மிக பழமையானவை கல்கி அவர்களுடைய கைவண்ணத்திலே. சும்மா டைம் போகலை அப்படிங்கிறதுக்கு புத்தகம் படிக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக புத்தகம் படிப்பாங்க. ஆனால் தீவிர புத்தக வாசிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பொன்னியின் செல்வன் புதினத்தை எடுத்து பைன் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே பத்திரப்படுத்தி அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பகுதியை படிக்கிறது அப்படிங்கிறது உண்மையான வாசகர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொன்னியின் செல்வனில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போ எடுத்து படிச்சிங்கனாலும் அதை புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இதுதானே வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எழுதியிருப்பார் கல்கி அவர்கள். திடீர்னு ஒரு டவுட் வரும், கருத்துருமன் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு இன்னொரு டவுட் வரும், வந்தியத்தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணா அப்படின்னு. நாம் அந்த பாகத்தை எடுத்து படிக்கும் பொழுது தான் அது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டோடையே எழுதியிருப்பார் கல்கி அவர்கள். அப்போது எடுத்து கலெக்ட் பண்ணி பைன் பண்ண அந்த புத்தகங்களை இப்போ எடுத்து பார்க்கும் பொழுது கூட மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு தீவிர புத்தக வாசிப்பாளராக இருந்தால், பொன்னியின் செல்வன் கலெக்ஷனை இது போல் பைண்டிங் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இப்பொழுது சகோதரியின் வீட்டு அலமாரியில் புது பொலிவுடன் பொன்னியின் செல்வன் பழைய நினைவுகளோடு. இப்போது மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படமாகவும் வந்துருச்சு. விஷுவலாகவே நாம் அதை பார்த்துருந்தாலும் கூட இன்னமும் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பிக்சரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது அதெல்லாமே இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொன்னியின் செல்வன் நீங்காத நினைவுகளோடு. நன்றி நண்பர்களே.